நான் உங்க ஜோதிடத்துக்கு வந்துடுறேன் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறதா நான் கேள்வி ஆக்கிறேன் அந்த வார்த்தையை சொல்லியே நான் கேட்கறேன் அதனால உங்களை எள்ளி நகையாடுவதோ அதே போல உங்களை உங்களை வந்து கேலி கிண்டல் பண்றதா நீங்க தவறா ரொம்ப தெளிவு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை வந்து கேக்குறேன் ஆனா நீங்க வந்து கல்யாணம் ஆகும்னா கண்ணாடி ஓடி அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க சரி இது இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுன்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி கண்ணாடி ஓடிச்சா கல்யாணம் ஆகும்ன்றீங்க கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணுமோ அதை தானே பண்ணும் கண்ணாடி ஓடிங்கன்றீங்களே அது அதாவது இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு பொண்ணுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கு சூரியங்கிறது கண்ணாடி சூரியங்கிறது கண்ணாடி சூரியன் தான் அந்த கண்ணாடிக்கான பிளானட் வந்து ஒரு பிளானட்டுக்கும் நிறைய கண்டென்ட் இருக்கு சூரியன் தான் கண்ணு சூரியன் தான் அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கூச்சம் இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா ஒருத்தருக்கு ஆறுல சூரியன் இருக்குன்னு வைங்க ஆறாம் இடங்கிறது இடுப்பு சூரியன் தான் கூச்சம் நீங்க சூரியனை தொடர்ந்து பார்க்க முடியுமா பார்க்க முடியாது கண்ணை சுருக்குறீங்களா இல்லையா அப்போ ஆறில் சூரியன் இருந்தால் அவருக்கு இடுப்பில் தொட்டால் கூச்ச வரும் ம் புரியுதுங்களா அப்போ சூரியன் தான் கண்ணு சூரியனை பார்த்தோன்னே நம்ம கண்ணு எமைக்கிறோம் அதை தொடர்ந்து அந்த எனர்ஜியை பார்க்க முடியாமல் நம்ம எமைக்கிறோம் சூரியன் தான் கண்ணாடி ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு சூரியனுக்கு அதில் கண்ணாடிக்கான கிரகம் சூரியன் அப்போ அந்த சூரியன் மேலே சனி வரும் பொழுது சூரியனுடன் சனி சேர்க்கை இருக்கும் பொழுது சூரியனுடன் ராகு சேரும் பொழுது ராகுங்கிறது சேடம் ஸோ அவங்களுக்கு திருமணத்துக்கு தடை ஏற்படுகிறது ம் அப்ப அந்த கண்ணாடியை பிரேக் பண்ணும் பொழுது அதனுடைய தோசம் அடிபடுதுங்கிறது ஒரு லாஜிக் இது நான் கண்டுபிடிச்சதுல எல்லாமே குருமார்கள் கண்டுபிடிச்சதுதான் ஸோ இது புதுசா இருக்கும் மக்களுக்கு பொதுவாகவே சனிங்கிறது கழகம் சூரியங்கிறது வந்து கௌரவம்னு பேரு சூரியங்கிறது கௌரவம்னு பேரு சனிங்கிறது கழகம்னு பேரு பொதுவா சூரியன் ஏழாம் இடத்துல இருந்தா நிறைய ஈகோ பாப்பாங்க வரக்கூடிய அதாவது இவங்களுக்கு என்ன பார்ப்பாங்கன்னா ரொம்ப கௌரவமான இடமா இருக்கணும் ரொம்ப பாரம்பரியமா இருக்கணும் அரசு உத்தியோகம் பார்க்கணும் ஃபினான்சியலாக நல்லா இருக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட நிறையா இருக்கும் அப்போ அந்த சனி அதுக்கு இடையூறாக இருந்துக்கிட்டே இருக்கும் சனிங்கிறது தன்னை எளிமைப்படுத்திக் கொள்ளுதல் சூரியங்கிறது தன்னை கொள்ளுதல்னு பேர் இந்த ரெண்டு பிளானெட்டு போய் ஏழாம் இடத்துல போய் சம்மந்தப்படும் அப்போ ரெண்டு பிளானட்டு ஏழாம் இடத்துல ஏழாம் இடங்கிறது திருமண பாவகம் அப்போ அங்கே போய் அதை சலனப்படுத்திக்கிட்டு இருக்கும் அப்போ சனி சூரியங்கிறது கண்ணாடி உடைத்தல்னு அது ஒரு பரிகாரம் சரி அது செய்யும் பொழுது அது நிவர்த்தி ஆகுது பொதுவாக திருமணத்துக்கு ஜாதகம் கேட்கற யாருக்குமே கண்ணாடியை உடைங்கன்னு சொல்கிறேன் அந்த ஃபார்முலா இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் சொல்ல இல்லை இல்லை அப்படி கிடையாது அவங்க ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் தொடர்பு கொண்டான் சரி இப்போ உதாரணமாக சொல்லுவோமே இப்போ மேச ராசியில இருக்கு இப்போ எனக்கு வந்து மேச ராசியில சூரியன் இருக்கு இப்போ துலாம் ராசியில இப்போ மேச ராசியில தான் ராகு உள்ளே வர்றாரு ராகு புள்ள இருக்கார் மேச ராசியில இப்போ ட்ரான்ஸ்ஷிட்டில் ராகு இருக்கார் கௌரவ பாதிப்பு ஏற்படும் தலை சார்ந்த பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி பெரிய 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 மனிதர்களுடைய தொடர்பு நமக்கு ஏற்படும் சூரியன் தான் சூரியன் தான் பிராண்டட் எதுவுமே அதுக்கு ஒரு நிழல் கிரகம் வரும்பொழுது இதுவரை வாய்ப்பே இல்லாம இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இவ்வளத மேட்ரு வாய்ப்பா இருக்கிறவங்களை கிளிகிடும் மேட்ரு புரியுது நீங்க ஆவணி மாதம் பிறந்தீங்களா தமிழ் மாதம் ஆகஸ்ட் என்ன மாதம் வரும் ஆவணி மாதம் தான் வரும் உங்களுக்கு சிம்மத்துல சூரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது இப்போ உங்களை அதிகமாக பிரபலப்படுத்தும் ஸோ இதுக்கு அந்த அந்த சூரியனுடைய டிகிரியை நெருங்க 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 என்ன பண்ணுன்னா அதை மைனஸ் பண்ணும் அப்போ என்ன செய்யணும்னா சூரியங்கிறது கௌரவம் சூரியங்கிறது கண்ணாடி ராகுங்கிறது மைனஸ் பண்ண போகுது அப்போ ஒரு அவமானப்படுத்த போகுது அப்போ கண்ணாடியை முகத்தை பார்த்துட்டு நம்மளே உடச்சுக்கிறது நமக்கு நம்மளே அவமானத்தை பண்ணிக்கிறது சரி தான் பரிகாரம் அதாவது சூரியன் இப்போ சூரியன் வந்து ஒரு உதாரணமாக பத்து டிகிரில இருக்குன்னு வச்சுக்குவோம் ராகு கிளாக் வைஸா வரும் அதனுடைய ராகு கேதுங்கிறது பிளானட் அல்ல அது ஒரு ஷேடோ அது இப்படி வரும் பொழுது இதுவரை பிரபலம் இல்லாத நபரை பிரபலப்படுத்தும் பிரபலப்படுத்தும் வளர்ச்சி அடையும் பிரபலமா இருக்கிறவங்கள கெழுதல்லும் அவங்கள அவதூறுப்படுத்தும் எல்லா வேலையும் பண்ணும் இதுவரை நாம் இந்த லைஃப்ல எந்த விதமான ப்ரொமோஷனும் அடையல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்கள நான் வளர்ச்சி அடையலை தான் வளர்ச்சி சூரியன் இல்லாமல் எதுவுமே வளராது நான் வளர்ச்சி அடையலை நான் பிரபலம் அடையலை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனிதரை ப்ரொமோஷன் ஆகலைங்கிற மனிதரை ப்ரொமோட் பண்ணும் சரி இந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களை கீழே தெளிவிடும் இதுதான் ராகு ராகுற தோசையை திருப்பி போடுறது சோ அப்ப அந்த சூரியன் மேல வரும்பொழுது இது ஷேடோ ஆனா கிட்ட நெருங்கும் பொழுது கிரங்கண தோஷமா மாறுது அப்ப கிட்டத்தட்ட ஒரு அந்த டிகிரியை நெருங்கும் நெருங்க 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 அது பாதிப்புகளை உண்டு பண்ணும் அப்ப தேவையில்லாத அப்ப மேல அதிகாரி டார்ச்சர் அரசாங்கத்தினால் தொந்தரவு அது வரைக்கும் இவர் தப்பா வீடு கட்டியிருப்பாரு கவர்மெண்ட் அந்த பக்கம் வந்திருக்காது அந்த சூரியனுடைய ராகு நெருங்கும் பொழுதுதான் அரசாங்கம் ரைடு வர்றது அரசு அரசியல் சம்பந்தமான தொந்தரவுகளை சிக்கிறது தேவையில்லாத அவமரியாதை சந்திக்கிறது இதெல்லாம் அது பண்ணும் அப்ப இவங்களையும் அவங்கள அவமானப்படுத்திக்கிறது தான் நம்ம முகத்தை நம்மளே பார்த்து உடச்சு போடுறது நம்ம போட்டவங்க நம்மளே கிழிச்சு போடுறதுக்கு சமம் அதுக்காகத்தான் அந்த மாதிரி பரிகாரம் சொல்றோம் இப்போ ஏழில் சூரியன் இருக்கு இவங்க ரொம்ப கௌரவம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பெரிய இடமா இருக்கணும் நல்ல இடமா இருக்கணும் சனிங்கிறது ஸ்லோ சூரியங்கிறது பிரைட்டு அது போய் ஏழாம் இருக்கும் இவங்க எதிர்பார்க்குற மாதிரியான சூரியன் தான் எதிர்பார்ப்பு இப்ப நீங்க லோன் வாங்குறதா இருந்தா கூட அரசாங்க எதிர்பார்க்குது உங்ககிட்ட இருந்து டாக்குமெண்ட் வேணும் காலி நிலத்தோட டாக்குமெண்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்களுடைய ஐடி உங்களுடைய அந்த ஐடி ஐடி பேப்பர்ஸ் அது போக ஸ்டேட்மெண்ட் இத்தனையும் அரசாங்க எதிர்பார்க்குது சும்மா லோன் கொடுக்காது அரசாங்கம் சூரியன் தான் எதிர்பார்ப்பு அப்ப இவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த பெண்ணோ ஆனோ வர்ற இடம் பெரிய இடமா இருக்கணும் சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கணும் ரொம்ப பிரம்மாண்டமான இடமா இருக்கணும்னு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் சனி கூட இருக்கும் சனிங்கிறது சிறுமைப்படுத்திக் கொள்ளுதல் எதுவும் வேண்டாங்கிறது சனி அப்போ இந்த ரெண்டு கிரகமும் அங்கே அவங்களுக்கு அந்த உராய்வில் அவங்களுக்கு முடிவெடுக்க விடாது இந்த பொண்ணை கட்டிக்கிறனுங்கிற எண்ணத்துக்குள்ளே அவங்களை கொண்டு போகாது ஏன்னா சூரியன் தான் கற்பனை சூரியன் தான் ஆன்மகாரகன்னு பேர் இதையும் ஆத்மார்த்தமாக செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது தான் அப்போ இந்த சனி அதை பண்ண விடாது சனி கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை திருமணம் பண்ண விடாது அதுக்காக கண்ணாடி உடைக்க சொல்றோம் சரி எல்லாரையும் உடைக்க சொல்லல இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு ஜாதகம் சொல்லும்போது எனக்கே நீங்க சொல்லும்போது இந்த ரிப்பன் எல்லாம் வாங்கி கட் பண்ணி போடுங்க துண்டு துண்டா கட் பண்ணி போடுங்க வேற சிலதெல்லாம் பேப்பரா வேற சிலதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் கட் பண்ண சொல்லுங்க அதெல்லாம் சொல்றீங்க இப்ப அதெல்லாம் அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இன்னும் ஒரு உங்களுக்கு வந்து இதை நீங்க சரியாகணும்னா ரிப்பனை கட் பண்ணி போட்டா ஒரு ஒன்றரை மீட்டர் துணியை கட் பண்ணி போட்டா பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்ற பர்சண்ட் தீரும் அப்படியா நவக்கிரக யாக துண்டு துண்டா வெட்டி போட்டா தீர்ந்துரும் பிளான் பிரேக் பண்றோம் அவ்வளவுதான் இது வந்து எதிர்மறை பரிகாரம்னு பேரு நேர்மறை பரிகாரம்னா கோயிலே வழிபாடு செய்யறது எதிர்மறை பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளான் அட்ட பிரேக் பண்றது இப்ப உதாரணமா நவக்கிரக யாகம் பண்றது நீங்க பாத்து இருப்பீங்க அதுல கடைசியில பாத்தீங்கன்னா கலர் கலரா துணியை போட்டு எரிப்பாங்க அந்த நவக்கிரக சாபம் தோஷம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறத எரிப்பாங்க அது நேர்மறை பரிகாரம் அத நான் தப்பு சொல்லல நாம எதிர்ப்புறைய பரிகாரம் கொடுக்குறோம் அவங்களுக்கு அவ பொருட்செலவு அதெல்லாம் ஆகும் இல்லையா அதனால நான் யாகம் தப்புன்னு நான் சொல்ல வரல அது விருப்பப்பட்டவங்க பண்ணிக்கிறட்டும் நாம எளிமையா சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்ல இது யாரையும் மனநோ நோவடிக்கிறதோ அப்படிலாம் இல்லை சில பேருக்கு யாகம் பண்ணணும்னா பண்ணித்தான் ஆகணும் நிறைய மூலிகைகள் நிறைய அபூர்வமான விஷயங்கள் பிரபஞ்சத்துல இருக்கு சில பேருக்குலாம் யாகமும் சொல்றோம் சில பேருக்குலாம் யாரையும் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை எனக்கு தெரிஞ்சவங்கள போய் பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றதில்ல ராமேஸ்வரத்துக்கே நான் ஒரு கிளைண்ட்டை சொல்றேன்னா எனக்கு எங்க யாரையும் தெரியாது

அதுக்கு பருவநிலை மாறுது ஸ்கூலுக்கு போகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் பரிணாம வளர்ச்சி மாதிரி ஜாதகமும் வளர்கிறது ஜாதகரும் வளர்கிறா ஜாதகமும் வளர்கிறது நீங்க வளரக்கூடிய காலகட்டங்களில் உங்க கல்லூரி படுவ முடிக்கிற வரைக்கும் எத்தனை இடையூறுகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க படிப்புக்கு தடையா இருந்துக்கும் நிறைய இடையூறுகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க சந்திச்சிருக்கீங்கல்ல அதே மாதிரி இந்த டிரான்சிட் புறம் தூண்டுது உங்க லைஃப்ல நிறைய இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த கால கிரகத்தின் மீது நிகழ்கால கிரகம் மோதும் பொழுது நல்ல விஷயமும் நடக்கும் தீய விஷயங்களும் நடக்கும் அப்ப அவங்களுக்கு தீமை வராமல் இருப்பதற்காக இந்த ரெண்டு கிரக உராய்வுக்கு தான் அந்த ரிப்பன் பரிகாரம் ஒத்து போற கிரகமா தான் விட்டுருவான் சார் சூப்பரா இருக்கு செய்யுங்க போங்கன்றுவோம் இது ஆகாத கிரகமா இருக்கும் கேட்டா சொல்றதா அந்த சித்திரை மாதம் பிறந்தவங்க ஆவணி மாசம் பிறந்தவங்க மார்கழி மார்கழி மாசம் பிறந்தவங்க ஐப்பசி மாசம் பிறந்தவங்க இவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்கும் மேல டார்ச்சர் இருக்கும் இவங்க வேலை பார்க்குற நிர்வாகத்தில் நிறைய பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இந்த வீடுகளை பூரா ராகி ஏது இயக்கிக்கிட்டு இருக்கு அப்ப நிர்வாகத்துல மாற்றம் ஏற்படும் அது வரைக்கும் அவர் தப்பு தவறுகளை மேலதிகாரி கண்டிச்சிருக்க மாட்டாரு அவர் மேல பிறந்த கால சூரியன் மேல ராகு போகும்போது மேலதிகாரி அப்பதான் அவருடைய தவறுகளை கண்டுபிடிப்பாரு ஏப்ப அது செய்யறா அதை செய்யற அது டார்ச்சர் பண்ணுவாரு அப்ப அது கெட்ட உராய்வு அவருக்கு அப்ப அந்த சூரியனுடைய நிறமான அந்த அந்த ரிப்பனை கட் பண்றதும் இந்த ராகு சம்பந்தமான விஷயத்துக்கு ரிப்பன் கட் பண்றதோ இந்த மாதிரி பரிகாரம் கொடுத்தா உங்களை ரெக்கவரி பண்றோம் உதாரணமா ஒருத்தர் வந்து கலிபோர்னியால இருக்காரு பேரு மந்தை வெளியில ஒரு வீடு சிவகுமார்னு பேரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிமுகமானவர் அப்ப அவருக்கு சார் இந்த மாதிரி உங்களுக்கு மேலதிகாரி டார்ச்சர் இருக்கும் உங்க நிர்வாகம் ஒரு நிர்வாகத்தை சூரியன் தான் நிர்வாகம் நிர்வாகத்துல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் உங்க கம்பெனி கம்பெனி டேக் ஓவர் எடுப்பாங்கன்னு ஆமா சார் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார்ன்றாரு மேலதிகாரி அதிகாரி ஒருத்தர் வருவாரு உங்க பக்கத்து சீட்ல ஒரு பஞ்சாபி இருப்பாரு யாரா இருக்காங்களான்னு ஆமா சார் பஞ்சாபி இருக்காரு பக்கத்துல சரி இப்ப மேலதிகாரியுடைய பிரஷர்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் என்ன செய்யணும் சீட்டு உயரத்தை குறைச்சு உக்காருங்க சீட்டு உயரத்தை குறைச்சு உட்காருங்க ஏன்னா சூரியங்கிறது கௌரவம் எளிமையா கீழ குறைச்சுக்கோங்க முடிஞ்சா மொட்டை அடிச்சுக்கோங்க இல்ல டெய்லி கண்ணாடி வாங்கி முகம் பார்த்து உடச்சுக்கோங்க நீங்களே செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க இல்லன்னா அந்த கலர் ரிப்பன் வெட்டுங்க இதுல எது வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி அவர் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இன்னைக்கு பெரிய போஸ்ட்ல அவர் இருக்காரு ஓகே இது மாதிரி நிறைய பேர் இப்போ சமீபத்தில் கூட ஒரு அம்மா ஒரு அம்மா யூஎஸ்லேருந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க வீட்டுக்கார் வேலை இல்லாமல் இருந்தார் ரிப்பன் தான் கட் பண்ண சொன்னேன் கட் பண்ணி இப்போ அவங்கள ஆனா அமெரிக்கால இருக்கிறவங்க போய் நம்ம கோயில் சொல்ல முடியாது கட் பண்ணி என்ன நடக்கும் நடந்த போடுங்கன்னா போடுங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காரு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு வாய்ஸ் மேசேஜ் ஆகி போட்டு விட்டு இருக்காங்க சோ சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்களா அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தெரியும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே ரியாக்ஷன் வரும் வந்துரும் ஒன் மந்த்து குள்ளே வந்துரும் இயங்காத ஜாதகமா இருந்தா ரொம்ப கஷ்டம் அந்த கிரக இறுக்கத்துல போய் சில ஜாதகங்கள்ல சிக்கிடும் அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அதெல்லாம் அவங்களுடைய கர்மம் எல்லார் வீதியும் நம்ம மாத்திர முடியாது எல்லாருடைய வீதியை மாத்திரம் நம்ம கடவுளா இருக்கணும் சரி இல்ல பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஆட்டி சாதாரண ஆளுக கத்துக்கிட்ட ஜோட கலையை பயன்படுத்துறோம் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்ட் ரெக்கவரி ஆயிரும் தேர்ட்டி பர்சன்ட் வந்து ரெக்கவரி ஆகிறத கஷ்டம் சில ஜாதகங்களுக்கு இப்ப மருத்துவர்கிட்ட போறோம் ஹாஸ்பிட்டல்லையும் ஃபீஸ் கட்டிடறோம் தலையில சர்ஜரி பண்றதுக்கு அவங்க படிச்ச படித்த மருத்துவர்கள் மருத்துவத்தையும் குறை சொல்லல மருத்துவர்களையும் குறை சொல்லல அவங்க படிச்சவங்க தான் நிறைய மூளை நரம்பியல் சம்பந்தமா கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க படிச்சிருப்பாங்க எத்தனையோ சர்ஜரி பண்ணி சக்சஸ் பண்ணிருப்பாங்க ஃபீஸ் கட்டியாச்சு பத்து லட்சம் ரூபாய் கடைசியில இருந்து கேள்வி வாங்குறாரு எதுவும் நடந்தா நான் பொறுப்புள்ளே கேள்வி வாங்குறாரு இதுதான் அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்றாங்களா இல்லையா என்னுடைய நெருங்கிய நண்பருடைய குழந்தைய மூணு நாள் கழிச்சு தாங்க சொல்ல முடியும்ட்டாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு தொடர் ஃபீவர் பிறந்து ஒரு ஒரு மாசம் கூட ஆகல அவர் சட்ட வல்லுநரு அனைத்து இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாவட்டத்தினுடைய வக்கீல் சங்க துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் குழந்தைக்கு முடியல சார் இதுதான் செய்யுங்க சின்ன சின்ன பரிகாரம் அதெல்லாம் செய்யுங்க சார் சொல்லி இப்ப ரெண்டு நாளா இப்ப பீவர் எல்லாம் நல்லா இருக்கு அந்த மாதிரிதான் நான் சொல்றேன் இது எல்லாமே ஏற்கனவே முன்னோடிகள் சொன்னதுதான் அது வேற யாரும் புதுசா எல்லாம் எனக்கு இது வந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அது முட்டாள்தனம் நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம் இது ஏற்கனவே இருக்கிறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்